அன்பர்களே வணக்கம் இந்த தினம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் செவ்வாய் தோஷம் இது ரத்த சம்பந்தப்பட்ட ஒன்று செவ்வாய் என்றாலே இரத்தக்காரகன் என்றுதானே அர்த்தம் இது ஒரு காலத்தில் தேவைப்பட்டது ஏனென்றால் செவ்வாய் தோஷம் இருந்து வேலை செய்வதாக இருந்தால் ஒரு சில தொந்தரவுகளை பிரசவத்திற்கு பிறகு தரக்கூடும் அதில் ஒன்று அடுத்த குழந்தை பிறக்காது என்பது மற்றும் இன்றைய தினம் விஞ்ஞான வளர்ச்சியில் குழி தாய் ரத்தம் பார்த்து அதற்கு ஒரு மாற்று ஒரு ஊசி போட்டு இந்த குறையை அகற்றும் முறை வந்துவிட்டது எனவே இப்பொழுது செவ்வாய் தேவையில்லை தான் பார்க்கப்பட வேண்டாம் இருப்பினும் பல இதை பார்க்கிறார்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் ஒரு சிலர் இதையும் பார்த்து செய்தால் நல்லது தானே என்ற ஒரு கேள்வியையும் கேட்கிறார்கள் அப்படி கேட்கும்போது சாஸ்திரத்தில் ஒரு வரி லக்கணத்துக்கு சந்திரனுக்கு சுக்கரனுக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஒரு குறிப்பு இருக்கிறது எல்லா நூல்களிலும் இருக்கிறது செவ்வாய் தோஷத்தை பற்றி பிரசுரிக்கும் எல்லா நூல்களிலும் இது உண்டு ஒரு மீனலக்கணம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு இரண்டில் இருக்கிறது இவருக்கு செவ்வாய் தோஷம் மறுத்து விடுகின்றார்கள் செவ்வாய் தோஷத்தை பற்றிய முதற் குறிப்பு அப்படி சொன்னாலும் அடுத்து வரும் பக்கங்களில் அவைகளைப் பற்றி விளக்குகின்ற நேரத்தில் அந்த செவ்வாய் இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இடங்களில் இருந்து தோஷம் என்று சொன்னாலும் அந்த இடம் மேஷமாக விருச்சகமாக கடகமாக சிம்மமாக மகரமாக இருந்தால் தோஷம் இல்லை அடுத்து சர வீடுகளில் இருந்தால் தோஷம் இல்லை அடுத்து குரு சனி இவர்கள் பார்த்தால் தோஷமில்லை அடுத்து குரு வர்க்கமேறினால் தோஷமில்லை இத்தனை விதிவிலக்குகளும் வைத்திருக்கின்றன இப்பொழுது ஒரு சிலர் கேட்ட கேள்வி அது ஏன் மேஷம் விருச்சகம் கடகம் சிம்மம் மகரம் இந்த வீடுகளில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை என்று சொல்கிறார்கள் இதற்கு காரணம் ஏதேனும் உண்டா இது கேள்வி செவ்வாய் தோஷம் மேஷம் விருச்சகம் செவ்வாயின் வீடு என்னதான் சிங்கம் புலி மோசமான மிருகங்களாக இருந்தாலும் தனது குட்டியை துன்புறுத்தாது மேஷம் விருச்சகம் ஆட்சி வீடு மகரம் உச்ச வீடு சரி அடுத்து கடகம் சிம்மம் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் வலுவிழந்து போனாள் மயங்கி இருக்கும் அவன் நம்மை தாக்குவது எப்படி எனவே அங்கிருந்தாலும் தோஷம் இல்லை சிம்மம் அக்னி சேத்திரம் எந்த தோஷமும் பஷ்பமாகும் எனவே சிம்மத்தில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம் எடுபடாது செய்ய முடியாது எனவே செவ்வாய் தோஷம் பார்க்கப்பட வேண்டாம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன இந்த இடங்கள் எந்த காரணத்திற்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால் இந்த காரணத்திற்காக வரையறுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை கொடுத்த வேலையை முழுமையாக செய்து முழுமையான லாபத்தையும் நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் உழைப்பும் பெரிதாக இருக்கிறது அதற்கு கிடைக்கும் ஊதியமும் பெரிதாக இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் அல்லது உங்களால் மதிக்கத்தக்க பெரியவர்கள் கூறிய யோசனைப்படி நடந்து ஒரு வேலையை செய்து அந்த வேலையில் மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள் மிதுனராசி அன்பர்களே உயர்ந்த லட்சியத்திற்காக உங்களை நீங்களே ஒப்படைக்கும் நாள் இந்த நாள் ஒரு லட்சிய கருத்தால் கவரப்பட்டு அந்த லட்சிய பணிக்கு உங்களை நீங்களே ஒப்படைப்பீர்கள் கடகராசி அன்பர்களே என்னதான் நாம் அறிவு பெற்றிருந்தாலும் சில நேரங்களில் இது தேவையா தேவையில்லையா செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதில் ஒரு தயக்க தவிப்பு ஏற்படும் அடுத்தவர் என்றால் சாதாரணமாக யோசனை சொல்லும் நமக்கு நாம் செய்ய வேண்டிய நிலை வரும்போது இந்த தடுமாற்றம் ஏற்படலாம் ஏற்படும் அந்த தடுமாற்றம் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே ஒரு புதிய பாணியில் நடந்து செயல்பட்டு வேண்டியதை பெறுதலும் புகழ் கிடைத்தலும் நிச்சயம் நடக்கும் கன்னிராசி அன்பர்களே தடைகளை தகர்த்து உங்கள் லட்சியப் பணியை நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே மீண்டும் மீண்டும் முயற்சித்து கடைசியில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் இன்று உங்களிடம் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தொடர் முயற்சி விருச்சக ராசி அன்பர்களே இப்படி கிடைக்கும் இப்படி நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து செய்த ஒரு விஷயம் உங்கள் கருத்துக்கு மாறான ஒரு விஷயத்தில் கொண்டு சேர்க்கிறது நினைத்தபடி இன்று நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை தனுசு ராசி அன்பர்களே வரவுகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி நல்ல பலனை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சு நன்றாக இருக்கிறது தேவைப்பட்ட நபர்களுக்கு அவர்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தை அவர்களுக்கு புரியும்படி இன்று நீங்கள் விளக்கிச் சொல்வீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்று எந்த விஷயங்களிலும் உடனடியாக தலையிட வேண்டாம் காரணம் ஏமாந்து பண இழப்பு இன்று நடக்கலாம் என்று காட்டுவதால் நன்றாக யோசித்து பார்த்து செலவு செய்க மீனராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் வைத்து இன்றைய தினம் அனைத்து செயல்களையும் நீங்கள் செய்வீர்கள்